ஜெய் சீதாராம். இந்த ஞாயிற்றுக்கிழமைக்கு சொந்தக்கார வந்திருந்தா, ஸ்கூலில் படிக்கிற பசங்களும் ரெண்டு பேரும் வந்திருந்தா, அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் வந்திருந்தா வச்சுங்களேன். கொஞ்சம் அப்படியே பேசிட்டு இருந்தேன். அப்புறம் அவள் சேர்ல உட்காந்து அந்த ரெண்டு குழந்தை ஏதோ பண்ணிட்டு இருந்தது, ஏதோ பண்ணிட்டு இருக்கான்னு முதல்ல பேச வந்துட்டேன். அப்புறம் ரொம்ப நேரம் ஏதோ ரொம்ப ஆழ்ந்து ஏதோ பண்ணுறதுன்னு அவள் அம்மா கேட்டேன், என்ன பண்ணுறது ரெண்டு குழந்தைகளும் அப்படின்னு. இல்லை, அவள் ரெண்டு பேருக்கு நான் ஸ்ட்ரெஸ் ரிலீவர் டாய் வாங்கி கொடுத்துருக்கேன், அதை அவள் ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. என்னது ஸ்ட்ரெஸ் ரிலீவரா? சின்ன குழந்தையில ஸ்கூலில் படிக்கிறான், ஒருத்தன் 4வது வருஷம் படிக்கிறான், ஒருத்தன் 7வது வருஷம் படிக்கிறாங்கிறேன், அவனுக்கு என்ன ஸ்ட்ரெஸ் என்ன வரப்போகிறது? அதுக்கு என்ன டாய் என்ன இருக்குன்னு அம்மா நீங்கள் பார்த்தது இல்லை, அடையே கொண்டு வந்து மாமாட்ட காமிடா அப்படின்னு அவள் அம்மா அது கொண்டு வந்து குழந்தை காமிச்சது. அதை வாங்கி வச்சுட்டேன், நான் அப்புறம் தரேன் போகணுன்னு சொல்லிட்டு. அது என்ன தெரியுமா? அது இதான் நீங்களும் பார்த்துருப்பே, நான் இப்போ தான் புதுசாக பார்க்குறேன். இது இப்படியே சுத்தின் இருக்குமா, கையில வச்சோன்னு இப்படியும் பண்றான், டேபிள் வச்சோன்னு பண்ணிட்டு இருக்கான், இப்படியே பண்றதா ஸ்ட்ரெஸ் ரிலீவ் ஆயிடுமா? குழந்தைகளுக்கு எது ஸ்ட்ரெஸ்? ஸ்ட்ரெஸ்ங்கிற வேர்டு எப்படி குழந்தைகளுக்கு தெரியல? எப்படி குழந்தைகளுக்கு இது ஸ்ட்ரெஸ் வரும் கேட்டேன். அவ அம்மாவா குழந்தைகள அம்மாவா எப்படி குழந்தைக்கு ஸ்ட்ரெஸ் வரும்னு கேட்டேன். மாமா ஏமா வராது, காத்தாலும் 7 மணிக்கு அவசரமா 7 கிழக்கு பஸ் வருது, வேன் வருது, அனுப்புறோம். அப்புறம் சாயந்தரம் 4 மணிக்கு அப்புறம் ஸ்கூல்லேயே 2 கிளாஸ் இருக்கு, எக்ஸ்ட்ரா கரிக்குலர் டிரான்ஸ் சேர்ந்துருக்கோம். அதுக்கப்புறம் வந்தப்புறம் அந்த கோச்சிங் இந்த கோச்சிங்னு சொல்லிட்டு ராத்திரி 7-8 வரை அவள் பிஸியாக இருக்கா. பெரியவனுக்கு வந்து இதை தவிர இந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் அவன் வந்து ஐஐடி சேர்ந்து படிக்கணும் இல்லையா, அதுக்காக இப்பயே ஒரு கோச்சிங் சேர்த்துட்டேன். எப்படி எத்தனையோ வருஷத்துக்கு கழிச்சு அவன் இப்போ தான் 7 படிக்கிறான், ஐஐடி சேர்த்துக்காக இப்பயே கோச்சிங் சேர்த்துட்டேன். குழந்தைக்கு அந்த ஸ்ட்ரெஸ் இருக்கு இல்லையா, அது இதை இதை ப்ளே பண்ணால் ரிலீவ் ஆகிடும்னு சொன்னால் வாங்கி கொடுத்துருக்கேன், வாங்கி வச்சுட்டேன் இல்லையா. அவளை அனுப்பிச்சுட்டு அப்புறம் விசாரித்தேன், அப்புறம் சொல்கிறேன் ஆமாம் இருக்குன்னு. 7 ரூபா இருக்குன்னு கேட்டேன். இது வந்து 75லேருந்து 100 ரூபா தான் இருக்கும், ஆனால் மாமா இது மாத்திரம் இல்லை, இதுலேயே 500 ரூபா 2000 ரூபாலாம் இருக்குது. அவள் 7 நம்பர் வாங்கி தரா குழந்தைகளுக்குன்னா ஒன்றும் புரியல. அப்புறம் இதை பற்றி விசாரித்தா முதல்ல இது ஸ்ட்ரெஸ் ரிலீவர் தான் வந்து தான், இது பேர் ஃபிட்ஜெட், FIDGET ஃபிட்ஜெட்ஸ். பல பேர் தெரிஞ்சுக்கலாம், எனக்கு உட்காந்து தெரியும், நான் இதை புதுசாக பார்க்குற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன் உங்ககிட்ட, ஃபிட்ஜெட் ஸ்ட்ரெஸ் ரிலீவர். ஆனால் இப்போ இதை பற்றி வார்ன் பண்ண ஆரம்பிச்சுட்டா உலகத்தில் பல பேர் சைக்காட்டிஸ்ட்லாம், ஐயோ இதை குழந்தைகளுக்கு கொடுக்காதீங்க, முதல்ல இதை ஸ்ட்ரெஸ் ரிலீவ் தான் நினைச்சோம், இதனால ஸ்ட்ரெஸ் வந்து அதிகமாகிறது மாத்திரம் இல்லை, குழந்தைகளுக்கு வந்து ஸ்தம்பிச்சு போகிறது, புத்தி வந்து பேதரிச்சு போகிறது, ஜாக்கிரதையாக இருக்கும் குழந்தைகளுக்கு வாங்கி கொடுக்காதன்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டாலாம். இப்போ தேவையில்லாது தானே, ஒன்றும் குழந்தைகள் ஐபேடில் உட்காந்துட்டு இருக்கு, ஃபோனில் நோண்டின்னு இருக்கு, கேம்ஸ் ஏதோ பார்த்துட்டுருக்குன்னு வச்சுங்களேன், வீடியோ கேம்ஸ் ஏதோ பார்த்துட்டு இருக்கு, அல்லது இப்போ புதுசாக இது வந்திருக்கு. நம்ம தனி ரூம் வேறு குழந்தைகளுக்கு கொடுத்துட்டோமா, ஒன்று ஐபேடில் ஏதோ பண்ணிட்டு அதை வீடியோ பார்த்துட்டு இருக்குங்க, அல்லது இது மாதிரி இது இது ப்ளே பண்ணிட்டு இருக்கு. மொத்தத்தில் மனுஷாலும் பழகிறது இல்லை, மனுஷாலும் பழகினாலே தி சோ கால்டு ஸ்ட்ரெஸ், குழந்தைகளுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்காது, அப்படி இருந்தாலும் போயிடும். ஸ்ட்ரெஸ் போய் இருந்தது நான் உள்ள போறதுக்கு இதுவா இதுவா தேவையா? தேவையில்லையே. ஸ்லோகம் சொல்ல சொல்லாமே சம்ஸ்கிருதத்தை பரிச்சை இல்லாத விநாயகர் அகல் மாதிரி எத்தனையோ ஸ்லோகங்கள் இருக்கு. அது சொன்னா புருஷார்த்தம் புண்ணியமும் கிடைக்கும், குழந்தைக்கும் புத்தி பிரகாசமாகும், ஆன்மீகமாகவும் முன்னேறுவானே. மனுஷாலோட பழக விடலாமே, ஏன்னா இந்த காலத்து குழந்தைகளுக்கு ஐக்கிய போர் அதிகம், நம்மளோட அதிகம் அவளுக்கு. அந்த வயசு நமக்கு என்ன இருந்ததோ அதோட இந்த காலத்து குழந்தைகள் ஐக்கிய போகிற சூப்பரா இருக்கு. நானே பெருமிச்சு போறது உண்டு இந்த காலத்து குழந்தைகளை பார்த்து. இந்த காலத்து குழந்தை நல்லா வளர்த்தனா அவன் நல்லா வளருவா. இந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் நம்ம தான் உண்டாக்குறோம், அப்புறம் நம்ம தான் ரிலீவ் பண்ணுமா. குழந்தைகளை போய் ரோட்ல விளையாட சொன்னாலே குழந்தைக்கு ஸ்ட்ரெஸ் போயிடும், நம்மளை அப்படித்தான் பண்ணிட்டு இருந்தோம். தெருக்கள் தெருல போய் குழந்தை விளையாடிட்டுனா நம்ம குழந்தையும் ஏற்ற தாழ்வுலாம் எல்லாத்தையும் பழகும். இப்ப என்ன ஆயிடுத்து, இப்ப இருக்கிற இந்த சமுதாய வாழ்க்கை முறையில பணக்கார குழந்தைகள் பணக்காரோட விளையாடுறான், மிடில் கிளாஸ் மிடில் கிளாஸோட விளையாடுறான், ஏழை குழந்தைகள் ஏழையோட விளையாடுறான். நம்மளாம் அப்படியா இருந்தோம் அல்லவே, தெருல போய் ஏழை இளையோர்கள் பேதம் இல்லாதனால விளையாடினோம். இப்போ அந்த மாதிரி பண்ணா குழந்தைகளுக்கு சமுதாய உணர்வு வருமே, சமுதாய ஒற்றுமை ஓங்குக, சமுதாய உணர்ச்சி வளர்த்தும் அப்படின்னா கோஷம் போட்டா வளராது, குழந்தைகளை வளர்த்தாதான் வளரும். நம்மளாம் அப்படிதான் வளர்ந்தோம் இல்லையா? சரி தெரியல, அபார்ட்மெண்ட் இருக்குமா கீழே அனுப்புங்க, பல குழந்தைகள் விளையாடட்டும், குழந்தைகளுக்கு இந்த சோக்கால் ஸ்ட்ரெஸ்ஸே வராது. இந்த காலத்து குழந்தைகள் திருப்பி சொல்றேன், ஐக்கிய போக அதிகம் நல்ல குழந்தைகள்.
புக்ஸ் படிக்கிற பழக்கம் பல பேருக்கு போயிடுது. புக்ஸ் நான் ஸ்கூல் புக்ஸ் சொல்லல. மனுஷாலோட பழகணும், உறவினர்களோட பழகணும், பழக விடணும். நம்ம அவள் தனி ரூம் கொடுத்து அவள் அடைக்க கூடாது. அதுல இந்த மாதிரி கேட்ஜெட்ஸ், எலக்ட்ரானிக் டிவைஸ் எல்லாம் தேவையில்லையே. எத்தனை எலக்ட்ரானிக் டிவைஸ் வந்திருக்கு, இப்போ இது புதுசா வந்திருக்கு, முளைச்சிருக்கு. சொல்லுவோமா இல்ல என்னமா போச்சு, பெரிய விஷயமா இல்ல. அந்த காட்சியை பார்த்தா நீங்க பார்த்தா உங்களுக்கு தெரியும். இப்ப இதுல முழுகி போயிட்டா நிறைய பேர் இப்படியே பண்ணிட்டு இருக்கா. நினைச்சு பாருங்க, யோசனை பண்ணுவோம். குழந்தைகளுக்கு எது வாங்கி தரணுமோ அதை வாங்கி தருவோம். குழந்தைகளை எப்படி வளர்க்கணும், அப்படி வளர்க்கணும், மற்றபடி நல்லதானே வளர்க்குறோம் அப்படின் பாபா. நல்ல ஸ்கூல்ல சேர்த்துருக்கோம், நல்ல கோச்சிங் தரோம், எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிஸ் தரோம் அப்படின்னா இதெல்லாம் தேவையா இல்லைங்கிற பிரச்சனைக்கே நான் போக தேவையா இல்லை. இதை தவிரையும் வாழ்க்கையில குழந்தைகளை கற்றுத்தர வேண்டியது நிறையா இருக்கு, சொல்லி தர வேண்டியது நிறையா இருக்கு அப்படிங்கிறது அப்பா அம்மா புரிஞ்சுட்டா போறோம். குழந்தைகளுக்கு அவளுக்கு என்ன வேணுமோ எப்படி வளர்க்கணுமோ அது குழந்தைகளுக்கு தெரியாது, அப்பா அம்மாக்கு தான் பொறுப்பு இல்லவா. அப்பா அம்மா யோசனை பண்ணட்டும். அதுக்காக நான் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ப்ராக்டிஸ் வேண்டாம்னு சொல்லலை, எக்ஸ்ட்ரா கோச்சிங் வேண்டாம்னு சொல்லலை, மற்றபடி எதுவுமே நான் வந்து குறுக்க நிற்க தேவையில்லை இந்த காலகட்டத்தில். அதை தவிரும் குழந்தைக்கு ஸ்ட்ரெஸ் வந்துருத்தீங்க நினைச்சேன்னா அதுக்கு என்ன வழினா இந்த மாதிரி வாங்கி கொடுக்கறதோ அல்லது ஐபேடு மாதிரியோ அல்லது வீடியோ கேம்ஸ் மாதிரி கொடுக்கறதோ தீர்வு ஆகாது. ஸ்லோகங்கள் கற்றுக் கொடுங்கோ, நிறைய பிசிக்கல் கேம்ஸ் விளையாட அனுப்புங்கோ, நாலு பேரோட பழக அனுப்புங்கோ. ஸ்கூல்ல விளையாடுறது வேற, அங்கேயும் அதே லெவல் தான் இருக்கு அவளுக்கு, அந்த குழந்தைங்க அது கிடையாது. தெருல இறங்கி மற்றவர்களோட பேட்டையில இறங்கி மற்றவர்களோட பழக விடுங்க வாழ. கஷ்டம் நஷ்டம் நம்ம குழந்தைகளுக்கு தெரியட்டும். குறிப்பா உறவுகளோட பழகட்டும். ஸ்லோகங்கள் நிறைய கத்துக் கொடுக்கோ. நம்ம சனாதன தர்மத்திலே எந்த ஜாதியா இருந்தா என்ன, எந்த குலமா இருந்தானே, எந்த குலத்துல குலந்தானே, எல்லாருக்கும் ஸ்லோகங்கள் கற்றுக்கொள்ள அதிகாரம் இருக்குல்லவா. எல்லாரும் கற்றுக் கொடுப்போம். அப்படியே குழந்தைகளுக்கு நல்லா நம்ம வந்து பள்ளியில படிக்கக்கூடிய கல்வியை தவிர இதெல்லாம் நம்ம நல்லா கத்துக் கொடுத்துட்டோம்னா, இது நாலு பேர விளையாடுறது, ஸ்லோகங்கள் கத்துக் கொடுக்கறது, இந்த மாதிரிலாம் கத்துக் கொடுத்துட்டோம்னா அவளுக்கும் நல்லது, குடும்பத்துக்கும் நல்லது, நாட்டுக்கும் அவர்கள் வந்து நல்லவர்களாக இருப்பாங்க, நாட்டுக்கும் உபயோகப்படுவதாக வளருவா இல்லையா. எல்லாரும் நலமா இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த அம்பால பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நாராயண.